வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் நந்தா. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக ஒலிம்பிக்கிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் வெள்ளிப்பதக்கம் கோரி விளையாட்டு சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருப்பது குறித்து செய்தியாளர் சுசித்ரா. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருப்பது குறித்து செய்தியாளர் மதன். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சிறையில் உள்ள அவரது தந்தை நாகேந்திரனுக்கும் தொடர்பா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருப்பது குறித்து செய்தியாளர் கோகுல். கோவை வெள்ளலூர் குளக்கரையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி பூங்கா பொதுமக்களின் அனுமதிக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் பிரசன்னா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோக்கால் பகுதியில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட இடத்தில் 2ஆம் நாளாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவது குறித்து செய்தியாளர் ஐயாச்சாமி ஆகியோர் கள தகவல்களை வர இணைந்திருக்கின்றனர். இவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தகுதி நீக்கத்தை தொடர்ந்து மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் திடீர் அறிவிப்பு. போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டதாக எக்ஸ் எழுப்பதிவில் வேதனை. தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் முறையீடு. வெள்ளிப்பதக்கம் வழங்கக்கூடிய மனு மீது இன்று தீர்ப்பு. வினேஷ் போகத்திற்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டும் என அமெரிக்க வீரர் ஜார்டன் பேக்கோ ஆதரவு. உடல் எடையை 1 கிலோ வரை கூடுதலாக அனுமதிக்கும் வகையில் விதியில் திருத்தம் தேவை என்றும் வலியுறுத்தல். வினேஷ் போக்கத்திற்காக விதிகளை மாற்ற முடியாது என்று சர்வதேச மல்யுத்த அமைப்பின் தலைவர் திட்டவட்டம். எந்த ஒரு வீரரும் இயல்பான எடையின் அடிப்படையில் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பதக்கம் வென்ற வீராங்கனையாக வினேஷ் போக்கத்தை வரவேற்போம் என்று ஹரியானா அரசு உறுதி. வெள்ளிப்பதக்கம் வென்றவருக்கான பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறை முடிவு. மகன் அஸ்வத்தாமனுக்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என்றும் சந்தேகம். செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவு. நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவிலிருந்து விட்டுவிட்டு பெய்யும் மழை. இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 4 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். GPS, செல்போன், மீன் மற்றும் மீன்பிடி வழக்கிலையும் பறித்துச் சென்று அட்டூழியர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் 24 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கலில் பரிசல் இயக்க அனுமதி. அருவியில் உள்ள குப்பைகளை அகற்றிய பின்னர் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என்று ஆட்சியர் அறிவிப்பு. நிலச்சரிவு பாதிப்புகளை ஆய்வு செய்ய நாளை மறுநாள் வயநாடு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். திருநள்ளாறு அருகே மூதாட்டியை தாக்கி 50 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தந்தை மகள் உட்பட 7 பேர் கைது. தங்கம் என நினைத்து கோவில் வாசலில் விற்கும் டாலரை அடக்க வைக்க சென்றபோது சிக்கிய கும்பல். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை யமுனை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் நீர் புகுந்தது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சிறுவன் ஓட்டிய கார் மோதி விபத்து. 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் சைக்கிளில் வந்த சிறுவன் தப்பினார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அரசுக்கு தலைமையேற்கிறார்.
வன்முறையால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் ஏடிஎம்களில் பணம் தட்டுப்பாடு. உரிய பாதுகாப்பு கிடைக்காததால் பணத்தை அனுப்ப தயங்கும் வங்கிக் கிளைகள். ஒலிம்பிக்ஸில் மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைப்பாரா நீரஜ் சோப்ரா? இன்று நடைபெறும் ஈட்டி எறிதல் இறுதி சுற்றுப் போட்டியில் ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்திய ரசிகர்கள். மூன்றாவது ஒருநாள் போட்டியில் 110 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிரான தொடரை கைப்பற்றி அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தெரிவித்திருக்கிறார். ஓய்வு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள வினேஷ் போகத் மல்யுத்த போட்டி தன்னை வென்றுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனது தாயின் கனவு, தனது தைரியம் என அனைத்தும் உடைந்துவிட்டதாகவும் தன்னை மன்னித்து விடுமாறும் தெரிவித்திருக்கிறார். இனி போராட தன்னிடம் மேலும் பலமில்லை என்றும், 2001 முதல் 2024 வரையிலான மல்யுத்த போட்டிகளுக்கு குட்பை என்றும் வினேஷ் போகத் பதிவிட்டிருக்கிறார். எப்போதும் உங்கள் அனைவருக்கும் கடன்பட்டிருப்பதாக தன்னை மன்னித்து விடுமாறும் அவர் தெரிவித்திருக்கிறார். வினேஷ் போகத் திடீரென்று ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை வினேஷ் போகத் இழந்த நிலையில் அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாரிஸில் நடந்து வரும் ஒலிம்பிக் தொடரின் 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்குள் நுழையும் முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத் தங்கப்பதக்கத்தை நிச்சயம் வெல்வார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த போராட்டத்தின் போது வினேஷ் போகத்தை காவல்துறை நடுரோட்டில் வைத்து இழுத்துச் சென்றதையும், தற்போது ஒலிம்பிக் ஃபைனலுக்கு அவர் சென்றதையும் ஒப்பிட்டு நாடு முழுவதும் பொதுமக்கள் வாழ்த்து மழை பொழிந்தனர். ஆனால் தங்கத்தை முத்தமிட சில மணி நேரங்களே இருந்த நிலையில் வினேஷ் போகத் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக பேரிடியாக வந்திறங்கியது ஒரு செய்தி. அந்த ஒரு செய்தியால் மொத்த இந்தியாவும் கடும் சோகத்தில் மூழ்கியது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் கூடுதலாக இருந்த அந்த 100 கிராம் எடைதான். வினேஷ் போகத் சுமார் 2.5 கிலோ அதிகமாக இருந்ததாக சொல்லப்படும் நிலையில், அதனை குறைக்க உணவு நீர் கூட அருந்தாமல் கடும் பயிற்சி செய்தும் எடையை குறைக்க முடியாததால் வாய்ப்பு பறிபோனது. உடல் எடையை குறைப்பதற்காக தீவிரமாக பயிற்சி எடுத்த வினேஷ் போகத்திற்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதால் பாரிஸில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். எடையை குறைக்க தனது தலைமுடியை கூட வினேஷ் போகத் வெட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. மருத்துவமனையில் பிடி உஷா அவரை சந்தித்த புகைப்படமும் வெளியானது. வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் அதிர்ச்சி அளிப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக உலக மல்யுத்த அமைப்பிடம் இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். A short while ago and assured her complete support of the Indian Olympic Association, Government of India and the whole country. போட்டிக்கு பிறகு வழக்கத்திற்கு மாறாக வினேஷ் போகத்தின் எடை அதிகரித்ததாக கூறிய தலைமை மருத்துவர் எடையை குறைக்கும் முயற்சிகள் கை கொடுக்கவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். We found that her post participation weight was increased more than normal and the coach initiated the normal process of weight cut that he has always employed with Vinesh. வினேஷ் போகத்தின் உடல் எடை குறித்து அவரது மருத்துவ குழுவினர் முறையாக கண்காணித்திருக்க வேண்டும் என கூறுகிறார் மருத்துவர் அமலூர் பவநாதன். இந்த கணக்குகள் தவறானதுக்கு நான் வந்து அவர்களை பொறுப்பாக்க மாட்டேன். அவங்கள சார்ந்த டீம், நியூட்ரிஷனிஸ்ட், மெடிக்கல் டீம், ட்ரெய்னர், கோச், அவங்க தான் வந்து இதை பார்த்துருக்கணும். இது இந்தியாவுக்கே மிக ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். இதனிடையே வினேஷ் போகத்திற்காக விதிகளை மாற்ற முடியாது என சர்வதேச மல்யுத்த அமைப்பின் தலைவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாராக இருந்தாலும் உரிய எடையின் அடிப்படையிலேயே போட்டியில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெறும் 100 கிராமில் பதக்கத்தை இழந்தாலும் இந்திய மக்களின் ஒட்டுமொத்த இதயங்களையும் வென்று சாதித்துள்ளார் வினேஷ் போகத்.